இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆன பெனிடெட்டான ஒரு சூப்பரான இத்தாலியன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். 17th நூற்றாண்டுல நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பயோகிராபி கலந்த டிராமா போல தான் இருக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு. படம் உண்மையா சூப்பரா இருக்குது. படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, இந்த படத்தோட ஹீரோயின் பெனிடெட்டா ஒரு லெஸ்பியன் கலந்த கன்னியாஸ்திரியா இருக்கா. சோ அவளோட வாழ்க்கை முறையை பத்தி தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மையா நடந்த கதை. லெஸ்பியன் சொன்னாவே இந்த படத்துல நிறைய அடல்ட் சீன்ஸ் எல்லாம் அங்க வரும். சோ 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் ஹிஸ்டரி சம்பந்தமா இருக்கிறதுனாலயும் இத்தாலியில எடுத்ததுனாலயோ என்னமோ என்னன்னு தெரியல, இந்த படம் ஒரு லென்தான படமா இருக்கு. 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. சோ இந்த கதையை நான் சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு புரியற போல ரொம்ப ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் பெனிடெட்டா. நம்ம ஷார்ட்டா பென்னின்னு சொல்லலாம், புரியறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த பொண்ணை எங்க அழைச்சு போறாங்கன்னா, கன்னியாஸ்தரியா மாத்துறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு குரூப் குதிரையில வந்து பென்னி போட்டிருக்க செயினை பறிக்கிறாங்க. அப்படி பறிக்கும் போது பென்னி என்ன சொல்றானா, அந்த செயினை ஒழுங்கா கொடுத்துரு, இல்லனா நான் எங்க அம்மாவை கூப்பிடுவான்னு சொல்றா. ஓ, நீ உடனே கூப்பிட்டா உங்க அம்மா வந்துருவாளான்னு சொல்லும் போது, ஆமா என் கன்னிமா தான் கண்டிப்பா வருவா, என்ன காப்பாத்துவான்னு சொல்றா. கரெக்டா அந்த நேரம் ஒரு குருவி ஒண்ணு வந்து அந்த மொட்டைய மூஞ்சிலேயே கக்கா போகுது. அங்க உள்ளவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த செயினை கொடுத்துட்டு அந்த குரூப்பா அங்க இருந்து போயிடுது. அடுத்த சீன்ல இத்தாலியில உள்ள ஒரு பெரிய நகரத்தை காட்டுறாங்க. அந்த நகரத்துக்கு தான் இப்ப பென்னி வந்திருக்கா. அங்க வந்தவளை ஒரு பெரிய கோட்டைக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி கிட்ட பென்னிய கன்னியாஸ்திரியா மாத்துறதுக்காக பேரம் பேசுறாங்க. அப்படி இப்படின்னு அவ ஒத்துக்கிட்டு அவங்க கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு பென்னிய ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போறா. அங்க போன உடனே அவ போட்டிருந்த டிரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவங்க ஒரு டிரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பென்னி கையில ஒரு பொம்மை ஒண்ணு வச்சிருப்பா. அது என்னோட அம்மா, இதை நான் எப்போதுமே கையில தான் வச்சிருப்பேன்னு சொல்லுவா. ஆனா அந்த பொம்மையும் புடுங்கி, நம்ம மடத்துல நமக்குன்னு ஒரு கன்னிமாதா இருக்காங்க, இனிமே நம்ம எல்லாரும் அவங்களதான் வழிபடணும்னு சொல்லிட்டு அந்த பொம்மையும் வாங்கி வச்சிடறா. அதுக்கப்புறம் அவளுக்கு புது டிரெஸ் போட்டு விட்டுட்டு அங்கிருந்து அழைச்சிட்டு போய் ஒரு அறைய காட்டி, இனிமே நீ இங்கதான் தங்கணும், இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே இங்கதான் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட் அவளுக்கு தூக்கமே வரல, அதனால யாருக்குமே தெரியாம வெளியே ஓடி வரா. அங்க ஒரு கன்னிமாதா செல ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து கீழே மண்டி போட்டு, இனிமே நீங்க தான் எனக்கு அம்மா, உங்களை மட்டுமே நீ வழிபடுவன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கன்னிமாதா சில டக்குனு உடஞ்சி கீழே விழுது. அவ மேலே விழுது, ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. அந்த சிலையோட மார்பகத்துல பால் குடிக்கிறா. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சிலைய தூக்கி பாக்குறாங்க. பென்னி மேல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல, அவளுக்கு சுத்தமா அடிபடவே இல்ல. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரி, இனிமே இந்த போல தனியா வெளியே வரக்கூடாது, சரி போய் படுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் களைஞ்சு போறாங்க. அடுத்த சீன்லயே 18 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. பென்னி பெரிய பொண்ணாயிட்டா. அவளை ஒரு கல்லுல படுக்க வச்சு ஏதோ ஒரு சடங்கு போல பண்ணிட்டு இருக்காங்க. அதை எல்லாரும் அங்க உள்ளவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இவ கண்ணுக்கு இயேசுவே வந்து அவளை கூப்பிடுற போல இருக்கு. உடனே இவளும் ஆசையா, நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப ஆசையா ஓடுறா. இது எல்லாமே அவ நினைச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அந்த சடங்கு பண்ணிட்டு இருக்கும் போதே அவ ஓடுற போலவே அப்ப அந்த காலும் ஆடுது. அந்த சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, ஏதோ பேசிக்கிட்டு. அப்ப பென்னி பக்கத்துல உள்ள லேடி, நீ ஏன் காலை அசைச்ச, நீ செத்த போலதானே இருக்கணும்னு கேக்குறா. அதுக்கு பென்னி என்ன சொல்றா, நான் இயேசுவ பார்த்தேன், அவரு பார்க்க அவ்வளவு அழகா இருந்தாரு அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்ட உடனே அவ சைலண்டா இருக்கா. அடுத்த சீன்லயே ரோட்ல ஒரு பிரச்சனை, ஒரு பொண்ணை போட்டு ஒருத்தவன் செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஓடி வந்து, என்ன இந்த மடத்துல சேர்த்துங்க, நானும் கடவுளுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றா. அதுக்கு அந்த மடத்துல உள்ள அந்த லேடி என்ன சொல்றானா, இங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சேர முடியாது, இங்க நீங்க சேரணும்னா பணம் கட்டணும்னு சொல்றா. உடனே பென்னி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவளை அந்த மடத்துல சேர்த்துக்க வைக்கிறா. அதுக்கப்புறம் அவளை உள்ள அழைச்சிட்டு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுக்கறா. அவ குளிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, உங்க பேர் என்னன்னு கேட்கும் போது, இவன் என்னோட பேரு பெனடெட்டான்னு சொல்றா, அவளோட பேரு பார்டோலோமியான்னு சொல்றா. குளிச்சிட்டு இருக்கும் போதே பென்னியோட கை அவ மேல பட்டுறது. அந்த செகண்ட் இவ ஏதோ டிஸ்டர்ப் ஆகுறா. கொஞ்ச நேரம் நின்னுட்டு, உன்னோட டிரெஸ்ஸிங் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் உள்ள வந்து, எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்றா. சரி வா போலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறா. அங்க போன உடனே ரெண்டு பேரும் உட்காந்து சேர்ந்தே பாத்ரூம் போறாங்க. அவளோட தொடையில ஒரு காயம் ஒன்னு இருக்கு. அதை பார்த்த உடனே பென்னி, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கேக்குறா. அதுக்கு அவ என்ன சொல்றானா, இது என்னுடைய அப்பா தான் வச்சாரு, எங்க அம்மா பிளாக் நோயில இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோட அப்பா என்னையே அவளோட மனைவி ஆக்கிட்டாரு. உடனே பென்னி அதுக்கு, மனைவினா எப்படி எல்லா விஷயத்திலயுமான்னு கேக்குறா. அதுக்கு அவ என்ன சொல்றா, ஆமா எல்லா விஷயத்திலயும் நான் அவருக்கு மனைவியே தான் இருப்பேன், எங்க அப்பா இல்லாதப்ப என்னோட சகோதரனும் என்கிட்ட அப்படிதான் இருப்பான், கோவத்துல கத்தி எடுத்து எங்க அப்பாவை குத்த போனேன், அந்த கோவத்துல என்ன அடிச்சிட்டாரு, அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்றான். நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு பென்னி சொல்ல, உடனே அவன் என்ன சொல்றானா, உண்மையான அழகா இருக்கானா, எங்க கிட்ட கண்ணாடி எல்லாம் இல்ல, நான் உண்மையா அழகா இருக்கானு கேக்குறா. அதுக்கு பென்னி, நீ பக்கத்துல வா அப்படின்னு சொல்லும் போது இவனும் பக்கத்துல போறா. அந்த நேரத்துல அங்க ஒருத்தி வந்து, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுன்னு கேட்ட உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தூங்குற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவ திடீர்னு பென்னி ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுறா. மறுநாள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்ப இவ என்ன பண்றானா, பென்னி பின்னாடி நின்னு பென்னியே டச் பண்றா. அடுத்த செகண்டே அவ ஏதோ போல ஆவுறா, நிறைய பாம்புலாம் அவளை கடிக்கிற போல வருது. என்ன காப்பாத்துங்க ஜீசஸ் சொல்லும் போது ஜீசஸ் வராரு. அந்த பாம்பு கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு, நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன், என் கூடவே இருன்னு சொல்லிட்டு போறாரு. இவளும் பின்னாடியே போறா. அந்த சீனை கட் பண்ணி ரியலா காட்டுறாங்க. இவ தனியா நடந்து போயிட்டு இருக்கா. எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல எல்லாரும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப தண்ணி பயங்கரமா கொதிச்சுட்டு இருக்கு. பென்னி அந்த நேரத்துல நூல் கண்டு எடுத்துட்டு வருவா, அதை இவ தட்டி விட்டுருவா. தெரியாம தான் தட்டி விடுறா. பென்னிக்கு சமோகம் வந்துருது. அதுக்குள்ள கையை
விட்டு அந்த நூல் கண்டை வெளியில எடுத்து போடு, இல்லைன்னா உங்க அப்பா கூப்பிடுவோம் சொல்றான். இவளுக்கும் வேற வழி இல்லாம கொதிக்கிற தண்ணிக்குள்ள கைய விட்டு நூல்கண்டெல்லாம் எடுத்து வெளியே போடுறான். அடுத்த சீன்ல பென்னி மதரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. மதர் என்ன சொல்றாங்கன்னா, பட்டு நூல்கண்டை வேஸ்ட் பண்ணிருக்கா, அதனால நீ அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்க, இதுல உன் தப்பு எதுவும் இல்லன்னு சொன்னவனே பென்னி என்ன சொல்றா, இல்ல அவ தப்பு பண்ணது உண்மைதான், ஆனா நான் அவளை வதச்சிட்டேன், நான் பண்ணனது தெரிஞ்சேதான் தப்பு பண்ண, அவளை கஷ்டப்படுத்தினு ஒத்துக்கிறா. மதர் உடனே நீ தண்டனையா ஒத்துக்கிட்ட, உனக்கு ரெண்டு நாள் உள்ள சாப்பாட்டை குறைக்கிறேன்னு தண்டனையா கொடுக்கறாங்க. பென்னிக்கு ஒரு நாள் என்னன்னே தெரியல, பேய் பிடிச்ச அவளை பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க உள்ளவங்க அவளை கட்டிலோட பிடிச்சி கட்டி போட்டு டாக்டரை வர வச்சு பாக்குறாங்க. டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு இவளோட யூரின்ல ஏதோ கருப்பா கலந்துருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ அத போல பண்ணானா இந்த ஜூஸ குடுங்கன்னு ஒரு பாட்டில ஒண்ணு கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த சீன்ல பர்டோலியமா பென்னிய பார்க்க வரா. அவ பக்கத்துல உட்காந்து என்ன உனக்கு பிடிக்கலையா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ லிப்ஸ்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த சீன்ல குதிரையில ஒரு குரூப்பே வருது. வந்த உடனே பென்னிய அடிச்சு கீழே படுக்க வச்சு அவளை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவன் வரான். அவன் வந்து அங்க உள்ளவங்க எல்லாருமே கொடூரமா வெட்டி எல்லாரையும் சாகடிக்கிறான். பென்னிய காப்பாத்துறான். பென்னி இயேசுநாதர் தான் காப்பாத்த வந்திருக்காருன்னு கிட்ட போய் பாக்குறா. ஒரு மொட்டை தலையா நிக்கிறான். அவன் என்ன சொல்றானா, நான் தான் இயேசு, உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன், நீ என் மனைவி, நீ என் கூட வரலன்னா உன்னை துண்டு துண்டா வெட்டுவான்னு நெஞ்சிலே ஒரே வெட்ட வெட்டுறான். டப்புன்னு கட் பண்ணி இங்க பார்த்தா படுத்துக்கிட்டு இருந்தவ பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா கனவு. அதுக்கப்புறம் தான் ஜூஸ கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி சரியாக்குறாங்க. சரி இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு அவளோட அறைய பெருசாக்குறாங்க. அவளை பாத்துக்கிறதுக்காக அவ கூடவே தங்கறதுக்காக ஒரு ஆளை ரெடி பண்றாங்க. பென்னி இப்ப யாரால இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளோ அவளையே பென்னிய பாத்துக்கிறதுக்காக வர வைக்கிறாங்க. பார்ட்டோலோமியா தான் உள்ள வரா. வந்த உடனே பென்னி அவளை பார்த்து நீ தானே அது, என்ன கஷ்டப்படுத்துறதுக்காகவே நீங்க வரியான்னு கேக்குறா. அதுக்கப்புறம் பென்னிக்கு அவதான் எல்லா உதவியும் செய்யறா. ஒரு நாள் பென்னி ட்ரெஸ் மாத்தும் போது அவளை பாக்கணுன்றதுக்காகவே அவ ட்ரெஸ்ஸ கீழே இழுத்து வச்சுட்டு அந்த ட்ரெஸ் எடுக்கும் போது அவளை பாக்குறா. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பென்னிய யாரோ கூப்பிடா போல இருக்கு. டக்குன்னு ஏந்திரிச்சு பாக்குறா. ஆப்போசிட்ல இயேசு சிலுவையில ரத்தத்தோட இருக்காரு. பென்னிய பார்த்து நான் இயேசு வந்திருக்கேன், என்ன நீ கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறியா, வா வந்து பண்ணு, அதுக்கு முன்னாடி உன் ட்ரெஸ் கழட்டு அப்படின்னு சொல்றாரு. பென்னி உடனே நாமெல்லாம் மத்தவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்ட கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு அவரு நான் இயேசு, அதுக்கெல்லாம் அச்சப்படாத அப்படின்னு அவரு சொல்ல சொல்ல அதே போல இவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு அவரு கிட்ட போய் என் கை மேல உன் கைய வைன்னு சொல்லும் போது அவனும் அந்த கைய வைக்கிறா. அவ கை ஃபுல்லா ரத்தமாயிடுது. அதுக்கப்புறம் பயங்கரமா கத்திட்டு பொத்துன்னு கீழே விழுவுறா. இவ ஏந்திரிச்சு பாக்குறா அவ கையில சம ரத்தமா இருக்கு. மறுநாள் எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பென்னி வந்து அவ கையில உள்ள காயம் கால உள்ள காயத்தெல்லாம் காட்டி இதை எல்லாத்தையும் கர்த்தர் தான் செஞ்சாருன்னு சொன்ன உடனே அங்க உள்ளவங்க எல்லாரும் மண்டி போட்டு அவளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. மதர் பென்னிய கூப்பிட்டு நீ அப்ப தூங்கிட்டு இருந்தியான்னு கேக்கும் போது பென்னி அதுக்கு ஆமா நான் தூங்கிட்டு இருந்தேன், அவர் தான் என்ன கூப்பிட்டாருன்னு சொல்றா. அதுக்கு அந்த மதர் என்ன சொல்றாங்கன்னா, இதே போல புனித அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்காங்க சில பேருக்கு, ஆனா அவங்க எல்லாருக்குமே தூங்கும் போதே அந்த அடையாளத்தை கொடுக்கல, ஆனா நீ தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்ற. சரி பென்னிய என் ரூமுக்கு கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மதர் அங்கிருந்து போறாங்க. அதே போல பென்னிய கூப்பிட்டு போய் மதர் ரூம்ல படுக்க வச்சு அப்ப அங்க ஒருத்தவன் வரான். அவன் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். பென்னியோட தலையில உள்ள துணியை எடுத்து பாக்குறாங்க. மதர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு தலையில அந்த கிரீடத்தை வைக்கும் போதே ரத்த கரை வரும், ஆனா உனக்கு இல்ல. மதருக்கு இவ சொல்றது கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அதுக்கப்புறம் பென்னி அந்த ரூம்ல இருந்து பொறுமையா நடந்து போறா. அங்க இருக்கிற அந்த சிலையை பார்த்து வணங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பயங்கரமா ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்கும். என்னாச்சுன்னு எல்லாரும் ஓடி வந்து பாப்பாங்க. அப்ப பென்னி தலையில அவ்வளவு ரத்தம் வரும். அப்ப அவ என்ன சொல்லுவானா, இங்க பிளேக் வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் சாக போறீங்க, நான் வந்து உண்மையை சொன்னா யாரும் என்ன நம்ப மாட்டீங்க அப்படின்னு வேகமா கத்தி சொல்லிட்டு அப்படியே மயங்க கீழே விழுந்துடுறா. இவ்வளவு ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒருத்தவன் தொப்பி போட்டு வந்திருப்பால, அவன் மதரை பார்த்து இது கடவுளோட குரல் தான், கடவுள் தான் இப்படி ஆதங்கமா பேசுவாரு, இவ சொல்றது எல்லாமே உண்மைதான், இவகிட்ட புனிதம் இருக்கு, ஏன் இந்த புனிதத்தை ஏற்க நீங்க மறுக்கிறீங்கன்னு கோபமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க உள்ள மக்கள் எல்லாருமே பெனிட்டாவ ஒரு புனிதமா பாக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் சர்ச்சில் அங்க உள்ளவங்க எல்லாருமே கூடி இருக்காங்க. அப்ப ஏற்கனவே தொப்பி போட்டுட்டு வந்திருப்பான பெனிட்டாவுக்கு சப்போர்ட்டா பேசுவான். அவன் தான் அங்க பெரிய ஆளு போல. அவன் என்ன சொல்றான்னா, நம்ம மடத்துல உள்ள ஒரு சிஸ்டரை இயேசு தேர்ந்தெடுத்திருக்காரு, நீங்க எல்லாரும் அதை பாத்திருப்பீங்க, அதனால இந்த மடத்துக்கு பெனிட்டாவ மடாதிபதி தலைமையா தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஏற்கனவே மடாதிபதியா இருந்த இந்த மதர் முகம் மாறுது. அதுக்கப்புறம் பெனிட்டாவை கூப்பிட்டு அந்த தலைமை பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஏற்கனவே தலைமை பொறுப்புல இருந்த அந்த மதர் ரூம் இப்ப காலி பண்ணிட்டு வெளியே போகுது. அந்த ரூமுக்குள்ள பெனிட்டாவும் பட்டோலாமாவும் வராங்க. ரெண்டு பேருக்கும் செம்ம சந்தோஷம். அந்த நேரம் அந்த மடத்துல உள்ள ஒரு லேடி கீழே விழுந்துறாங்க, அவங்களுக்கு அடிபடுறது. அதை சொன்ன உடனே பெனிடா அங்க போய் பாக்குறா. பாத்துட்டு ஏற்கனவே மடாதிபதியா இருந்த மதரை பார்த்து இவங்களை நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறா. மதர் கூடவே செபிஸ்டானு ஒருத்தவ இருப்பா. அவ மதருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறா. உங்களை அவ கிண்டல் பண்ணிட்டு போறா, நீங்க உங்க மடாதிபதி பொறுப்பை அவகிட்ட கொடுத்துருக்க கூடாது, மக்களுக்கு இது தெரியணும் அப்படின்னு மதர் கிட்ட பேச, மதர் இது எல்லாமே கால சூழ்நிலை, எது நடக்குமோ அது நல்லதுதான் நடக்கும், இந்த மடாதிபதிக்காக என்னோட வாழ்க்கைய நான் அர்ப்பணிச்சிருக்கேன், ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன், சரி பாத்துக்கலாம், இத பத்தி நீ பெருசா எதுவும் நினைக்காதன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த மதர் அங்க போக உயிருக்கு போராடிட்டு இருந்த இந்த லேடியும் லாஸ்டா இறந்து போயிடுது. உடனே இவ கொட்டு மழையில சர்ச்சுக்கு ஓடி வந்து பாவமன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா. அவ என்ன சொல்றானா, பெனிட்டா உண்மையான புனிதம் கிடையாது, அன்னைக்கு நான் பார்த்தேன், அவ தலைமையில கண்ணாடி
குதிரையை எடுத்து அடிச்சுக்கிட்டா அப்பதான் ரத்தம் வந்துச்சு. அதுக்கு அவர் என்ன கேக்குறாருனா, நீ நேரா கண்ணால பாத்தியான்னு கேக்கும் போதே அதுக்கும் இவ ஆமான்னு ஒத்துக்கிறார். அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் கட்டுறாங்க. பெனிட்டா அவளுக்கு எழுத கத்து கொடுக்கறா. அப்ப இவ என்ன பண்றானா, அவ கைய புடிச்சு அவகிட்ட போய் அவ உதட்டோட உதட்டா கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் செம்மையா ரொமான்ஸ் பண்றாங்க, பயங்கரமா விளையாடுறாங்க. இந்த விளையாட்டு எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல இவ போய் உண்மையெல்லாம் சொன்னால இந்த செபஸ்டின் சிஸ்டர், சோ விசாரிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. மறுபடியும் அந்த சிஸ்டரை கூப்பிட்டு, நீ என்கிட்ட நேத்து என்ன சொன்னியோ அதை இங்க உள்ள எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுன்னு சொல்லும் போது அவ அதையே திருப்பி சொல்றா. பெனடினா கண்ணாடியை எடுத்து அவ தலைய அவளே உடைச்சுக்கிட்டா, அதனாலதான் ரத்தம் வந்துச்சு, அவ உடம்புல உள்ள காயம் எல்லாமே அவளா உருவாக்குனதுன்னு சொல்றா. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கானு அவன் கேட்கும் போது, இதை நான் ஏற்கனவே முன்னாள் மடாதிபதி கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லும் போது அவரையும் விசாரிக்கிறாரு. அந்த மதர் வந்து என்ன சொல்லுதுன்னா, இவ என்கிட்ட ஏற்கனவே இதை போல சொன்னா, ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் இவ அதை நேர்ல பாக்கல, நாங்க யாருமே நேர்ல பாக்கலன்னு சொல்லும் போது இந்த ரெண்டு பேரும் விசாரிச்சிட்டு இருக்கானு அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. அப்ப நீ போய் சொல்லிருக்க, உனக்கு பெரிய தண்டனை ஒண்ணு இருக்குன்னு சொல்லும் போது திடீர்னு பெனிட்டாவுக்கு செம்ம கோவம் வந்து, இவ போய் சொல்றா இவ உடம்புல சாத்தான் குடியிருக்கு அப்படின்னு பயங்கரமா கத்துறா. இந்த சிஸ்டர் செபஸ்டினுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, பயங்கரமா கதறி கதறி அழுகுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு தண்டனை கொடுக்கறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு அவளே சாட்டையில அவளால அடிச்சுக்கிறா, பயங்கரமா அடிச்சுக்கிறா. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடுத்த மேட்ச ஆரம்பிக்கிறாங்க. வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் பண்றத யாரோ தெரியாம பாக்குற போல காட்டுறாங்க. அப்ப வானத்துல வெளிச்சமா ஏதோ ஒண்ணு வருது, எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. அந்த தாடிக்காரன் ஓடி வந்து, வால் நட்சத்திரம் எதுக்கு, நம்ம மடத்துக்கு மேல இருக்கு, ஏதோ பயங்கரமா ஏதோ நடக்க போகுது, இது கடவுளின் எச்சரிக்கைன்னு பயமுறுத்துறாங்க. அப்ப அந்த மதர் மேல வேற எதையோ பாத்துட்டு வேகமா ஓடுறாங்க. மேல பார்த்தா அந்த செபஸ்டின் சிஸ்டர் தனியா உச்சியில நின்னுகிட்டு இருக்கு. மதர் வேகமா ஓடி போய் அவளை கூப்பிடுறா, ஆனா அவ மேல இருந்து குதிச்சு அநியாயமா சித்தர்றா. ஐயோ பாவம், எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. அடுத்த சீன்ல அந்த மதர் யாருக்குமே தெரியாம வெளியே போறாங்க. அதை இந்த பெனிட்டா பாத்துறா. அவ எங்க போறான்னு கேட்கும் போது பிளாரஸுக்கு போறான்னு சொல்றா. மதர் புளோரிசியா போய் அங்க உள்ள தலைவரை பார்த்து இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றா. நீங்க ஒரு தடவை அங்க வந்து பாருங்கன்னு கம்ப்ளைண்டும் பண்றா. இங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பிளேக் நோய் எங்க நகரத்தை தாக்க கூடாதுன்னு கர்த்தர்கிட்ட பயங்கரமா வேண்டிக்கிறாங்க. அப்ப பெனிடா வந்து, என்ன நம்புங்க, கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவரு என்னோட புருஷன், இங்க உள்ள மக்களை எல்லாரையுமே கர்த்தர் காப்பாத்துவாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏந்திரிச்சு அவ சொல்றதே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒரு சிப்பாயை பார்த்து, நம்ம மடத்துக்கு உள்ள வர நுழைவாயில் கதவை மூடுங்கன்னு சொன்ன உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை போய் மூடுறானுங்க. ஆனா இவ கொஞ்ச தூரம் நடந்து போறா, பொத்துன்னு கீழே விழுந்துடுறா, செத்துட்டானு நினைக்கிறேன். அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த மதர் அவரை கையோட அழைச்சிட்டு வந்துருது. இவன் வந்த உடனே கதவை தொடங்க நான் உள்ள வரணும்னு சொல்றான். ஆனா இந்த நகரத்துக்கு வெளியில எல்லாருக்கும் பிளேக் நோய் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரான். இங்க வந்து கதவை திறக்க சொன்னோடனே கதவைனா திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே இவன், நீங்க எல்லாரும் எனக்கு கீழ்படிஞ்சுதான் நடக்கணும், நான் கட்டளையிட்டா அதை நீங்க செய்யணும், உடனே கதவை திறன்னு சொல்லும் போது மேல உள்ள சிப்பாய் என்ன சொல்றான்னா, நாங்க இயேசுக்கே அடிபணிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கோம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்த உடனே உள்ளே இருந்து வெளியே ஒருத்தவங்க வந்து, நீங்க யார பாக்கணும்னு கேக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றானா, நான் போப்போட பிரதிநிதி, நான் இந்த மடாதிபதியோட தலைவரை பாக்கணும், பாக்க முடியுமான்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான், என்ன மன்னிச்சிடுங்க, எங்க மடாதிபதி பெனடினோ நேத்தே இறந்துட்டாரு, நீங்க இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்ட்னு சொல்றான். உடனே இவன், என்னது இறந்துட்டாங்களா, சரி அவங்களோட இறுதி சடங்கு நானே நடத்துறேன், என்ன உள்ள விடுங்கன்னு சொல்றான். மதர் அவரு அவரு கூட வந்த ஆளுங்க எல்லாருமே உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா பெனடினோ உண்மையாவே இறந்திருக்கா. அப்ப கூட அந்த மதர் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு சந்தேகம் இருக்கு போல, அதனால அவளை செக் பண்ண போறாங்க, நானே இன்னும் நம்பல, அவளுக்கு உயிர் இருக்கு, அவ இன்னும் சாகல. வந்தவனும் என்ன பண்றானா, ஏதோ தண்ணியெல்லாம் எடுத்து அவளோட முக தோளுல வச்சு செக் பண்ணி பாக்குறான். கண்ணுல வச்ச உடனே கண்ணை திறந்து கத்துறா பயங்கரமா, நான் பரலோகத்துல நிம்மதியா இருந்தேன், என்ன இங்க இயேசுதான் அனுப்புனாரு, உங்க எல்லாரையும் பாதுகாக்க பிளேக்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன இயேசுதான் இங்க அனுப்புனாரு, உங்க எல்லாரோட ஆன்மாவையும் நான் பாத்துருக்கேன், என்ன இங்க இயேசுதான் அனுப்புனாரு, அப்படி இப்படின்னு அவ பட்டே பேசி தள்ளுறா, ஏதோ பேசுறா. வந்தவன் கடுப்பாயி கையில இருந்த ஒரு பேப்பரை அவகிட்ட கொடுத்துட்டு, நீங்க புனித தன்மையில இல்ல, நீங்க பாலியல் தொடர்பு வச்சிருந்திருக்கீங்க, இத புடிங்க, நாளைக்கு இத பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் விசாரணை நடக்குது. எடுத்த உடனே பட்டோலியமா நீ எழுந்து நில்லுன்னு சொன்ன உடனே அவ பயத்தோட எழுந்திரிச்சு நிக்கிறா. அதுக்கப்புறம் மதர் நீங்க என்ன பாத்தீங்க அதை இங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது, மதர் என்ன சொல்றாங்கன்னா, அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த பொண்ணு பெனானாட்டோட நிர்வாணமா இருந்த அதை நான் பார்த்தேன், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கிட்டாங்க, ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே போல இருந்தாங்க, அதுக்காக இதெல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு மதர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஓட்ட வழியா என்னோட பழைய ரூம்ல இருந்து நானே போட்டது. உடனே இவன் அவளை விசாரிக்கிறான், மதர் சொன்னது உனக்கு கேட்டுச்சா, அதை நீ ஒத்துக்கிறியான்னு. அதுக்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல, நான் அவங்கள அன்போட தான் பார்த்தேன், மத்த சிஸ்டர் எல்லாம் எப்படி அன்போட பாக்குறாங்களோ அதே போலதான் நான் அன்போட தான் பார்த்தேன்னு சொல்றா. உடனே இவன் மதரை பார்த்து, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க எப்படி பாத்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு மதர் என்ன சொல்லுது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க, ஒரு மரத்தாலான ஒன்னை யூஸ் பண்ணி தான் உணர்ச்சியை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு அவ சொன்ன உடனே இவனுக்கு செம்ம கோவம், கேள்விப்படாத ஒரு பாவத்தை நீங்க பண்ணிட்டீங்க, இதுக்கு அருவறுப்பான மரண தண்டனை தான் கொடுக்கணும், சொல்லுங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்ன உடனே பெட்ரோலியமா
இல்ல இது உண்மை இல்ல இவங்க போய் சொல்றாங்கன்னு கத்துறா. அதுக்கப்புறம் அவளை தர தரன்னு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் டிரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சு கைய காலெல்லாம் கட்டி, இப்ப நீ உண்மையை சொன்னா கூட உயிரை காப்பாத்திக்கலாம், சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேக்குறான். அப்ப அவன் என்ன சொல்றானா, நான் ஒத்துக்கிறேன், சிஸ்டர் ஜூலியானாவை நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், அவங்க இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அந்த தப்பு மட்டும் தான் நான் பண்ணுன அப்படின்னு சொல்றான். உடனே இவன், உங்ககிட்ட நான் அதை கேட்கல, உனக்கும் பெனடினாவுக்கும் என்ன நடந்தது, உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறான். ஆனா அவ சொல்லவே மாட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆயுதம் போல ஒண்ணு இருக்கு, அதை வச்சு பயங்கரமா அவளை கொடுமைப்படுத்துறானுங்க. அவ அலறா, பயங்கரமா கத்துறா, அந்த சத்தம் வெளியே பெனிட்டாவுக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு பயங்கரமா அழுகுறா. அதுக்கப்புறம் பெனிட்டோ விசாரணை பண்ண வந்திருப்பானா, அவன் ரூமுக்கு வர வந்த உடனே உங்க கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் அவனோட காலை புடிச்சு அதுல வச்சு காலை கழுவிட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன சொல்றானா, நீ ஒரு பெரிய மடாதிபதி, எதுக்கு ஏன் காலை கழுவணும், என்ன மயக்க பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பெனிட்டோ என்ன சொல்றானா, எனக்கு கடவுள் மட்டும் போதும், நான் யாரையும் மயக்க பாக்கல, அவ என் மேல அன்பு காட்டினா அந்த அன்பு உங்களுக்கு புரிய வைக்க முடியாது, அது கடவுளால கூட கொடுக்க முடியாது, அவளால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்றா. அந்த நேரம் கரெக்டா பார்ட்டிலோமியா வாங்க அழைச்சிட்டு வராங்க. வந்த உடனே அவன் பயங்கரமா கத்துறா, நான் உனக்காக உண்மையை சொல்லல, உனக்காக நான் கஷ்டப்பட்டேன், நீ சாத்தாங்கிட்டே போ, ஆனா நீ உண்மையை சொல்றல அப்படின்னு எல்லாரையும் தட்டி விட்டு ஒரு பெரிய புக்கு ஒண்ணு இருக்கு அதை திறந்து காட்டுறா. இங்க இருக்கு அதுன்னு இவங்க ரெண்டு பேரும் செக்ஸ் பண்றதுக்காக இந்த கட்டையை யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கட்டை தான் அந்த இடத்துல இருக்கு, அதை எடுத்து காட்டுறான். நீ காட்டின அன்பு இங்க இருக்கு பெனிட்டா, இப்ப ஒத்துக்கிறியான்னு கேக்குறான். டக்குன்னு ஒரு மாதிரியா பாக்குறா, வேகமா கத்திக்கிட்டே ஆம்பள வாய்ஸ்ல, அவ எனக்கு அன்பு காட்டினா அவளை நீங்க இவ்வளவு சித்திரவதப்படுத்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் பாவீங்க, நீங்க எல்லாரும் நரக வேதனை அனுபவிப்பீங்க, அப்ப என்கிட்ட கெஞ்சுவீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தவொன்னே உனக்கு அள்ளு கிளம்பிடுச்சு, கோபமும் வருது. அவளை அப்படியே அங்க உள்ளவன இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மதுரை காட்டுறாங்க. அந்த மதுரை பாக்குறதுக்கு இவன் வரான். அவன் நெஞ்சை திறந்து காட்டுறா, ஏதோ காயமா இருக்குது, அவளுக்கும் உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா கிடக்குறா. அங்க உள்ளவங்களை பார்த்து, இவ கீழே இருக்கட்டும், இவங்க மேல கொண்டு வராதிங்க, அவங்க தொட்டதை எல்லாத்தையும் எரிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் பார்ட்டிலோமியாவை அந்த மடத்துல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஆனா அவ எல்லாரையும் பாத்துக்கிட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்கா, பார்க்கவே பாவமா இருக்கு. அடுத்த சீன்ல இந்த தலைவனை காட்டுறாங்க. இந்த விசாரணை பண்ண வந்திருப்பான, அவனுக்கும் ஏதோ நெஞ்சில முட்டையா கிளம்புது, அதை பார்த்து ரொம்ப பதட்டப்படுறான். அப்ப யாரோ வந்துடுறாங்க, டக்குன்னு இழுத்து மூடிக்கிறான். அடுத்த சீன்ல பெனிட்டினா உடம்பு சரியில்லாம இருக்கிற மதுரை பாக்குறதுக்கு வராங்க. மதுரை பார்த்து, உங்க உடம்பு சரியாயிடும், உங்க மக சொர்க்கத்துல தான் இருக்கா, நீங்க செத்து போனாலும் சொர்க்கத்துக்கு தான் போவீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அதுக்கு மதுரை என்ன சொல்றானா, உன்கிட்ட கடவுள் பேசினா போல என்கிட்ட பேசவே இல்லையே, ஆனா உன்கிட்ட மட்டும் எப்படி பேசுறாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லும் போது மதர் காதல ஏதோ சொல்றா. அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பெனிட்டாவ மக்கள் நிறைய குமிஞ்சிருக்காங்க, அங்க இழுத்துட்டு வந்து, உனக்கு நான் கருணை காட்டுறேன், நீ இப்ப கூட உண்மையை சொல்லிடு, நீ உண்மையை சொல்லிட்டீனா நெருப்புல வேக மாட்டேன், அதுல இருந்து உன்னை காப்பாத்துறேன், ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு கத்துறான். அங்க உள்ள மக்கள்லாம் பெனிட்டாவுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா கத்துறாங்க. இவ ஒரு நிமிஷம் அவனை பார்த்துட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் முன்னாடி நின்று கொஞ்ச நேரம் தலைய கீழே குனிச்சு மேல பாக்குறா. பயங்கரமா அதே போல ஆம்பளை வாய்ஸ்ல பேசுறா. அவ கையில சம்ம ரத்தம். அவ என்ன சொல்றனா, எனக்கான அவளை நீங்க எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டீங்க, உங்களை எல்லாரையும் யாராலையும் காப்பாத்த முடியாது, மரணம் இந்த நகரத்துக்கு வரும், புயல் மாதிரி வழியில இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறியும், அங்க பாருங்க மரணத்துக்கான தேவதை உங்களுக்காக கை நீட்டி காத்துக்கிட்டு இருக்கு, மரணம் இங்கேதான் இருக்கு, ஏற்கனவே உங்க கூட தான் நடந்து வந்துகிட்டு இருக்கா, மரணத்தின் முகமூடி நீ அனுபவிச்சத காட்டுன்னு சொல்றா. யாரா இது கருப்பு கலர்ல ஒரு போர்வை போத்திட்டு வரான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம மதர் தான். மேல உள்ள போர்வையை எடுத்துட்டு காட்டுறா, உடம்பு ஃபுல்லா கருப்பு கருப்பா முட்டை முட்டையா இருக்குது, அது பிளேக் நோய். உடனே அவன் என்ன சொல்றனா, அவன் தான் இதை செஞ்சான், நம்ம நகரத்துக்கு அவன் தான் பிளேக் நோயை கொண்டு வந்தான், உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் என்ன போலவே வரும் அப்படின்னு சொல்றா. மேல அவன் பயங்கரமா கத்துறான், உடனே அவளை தூக்கி நெருப்புல போடுங்க. உடனே ரெண்டு பேரும் அவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்க ஒரு மரத்துல கட்டி வைக்கிறானுங்க. அங்க உள்ள எல்லா மக்களும் கத்துறாங்க. பார்ட்டோலமே அவர அவ பயங்கரமா கத்துறா, அவன் தான் சாவணும், இவ செத்துட்டா இங்க உள்ளவங்க எல்லாரும் செத்துருவீங்க, அவன் தான் சாவணும், அவன் தான் சாவணும்னு பயங்கரமா கத்துறா. அதுக்குள்ள அவகிட்ட ஒருத்தவன் நெருப்பு எடுத்துட்டு போய் வைக்க போறான். கூட்டத்துல இருந்து கல்லால ஒருத்தவன் அடிக்க அந்த நெருப்பு கீழே உழுவ அந்த நெருப்பு பயங்கரமா பத்திக்குது. அங்க உள்ள மக்கள் எல்லாம் பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க. நெருப்பு வேறந்த பக்கம் எரியுது. அங்க உள்ள எல்லாருமே போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. விசாரணை பண்ண வந்த அந்த பிரதிநிதியும் தப்பிச்சு ஓட பாக்குறான். பர்டோலமியா வேகமா ஓடி வந்து அந்த கயிறெல்லாம் அவுக்குறா. கயிறெல்லாம் அவுத்துட்டு இருக்கும் போதே ரத்த கரையோட ஒரு சின்ன பீசு ஒண்ணு இருக்குது. இவ கையில ரத்தம் வந்திருக்கும்ல, இதாலதான் கிழிச்சிருப்பா போல, அதை காட்டுறாங்க. ஆனா அவ கயிறெல்லாம் அவுக்குறா. இந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உனக்கு குண்ட கட்டையா தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கீழே போட்டு அவன் சட்டையெல்லாம் கிழிக்கிறாங்க. அப்பதான் உடம்புல உள்ள அந்த காயத்தெல்லாம் பார்த்து தெரிச்சு போறாங்க. அப்ப கூட்டத்துல இருந்து ஒருத்த ஓடி வந்து அவனை நெஞ்சிலேயே சதக்கு சதக்குன்னு குத்துறா. பெனிட்டா ஓடி வந்து அவன் பக்கத்துல உட்காந்து, உனக்காக நான் ஜபம் பண்றேன்னு சொல்றா. இவன் உடனே, நீ செத்தப்ப இந்த உலகத்தை பாத்தியான்னு கேக்குறான். அதுக்கு அவ, ஆமா நடக்க போறது நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், அப்ப நான் இப்ப செத்தா நரகத்துக்கு போவானா இல்ல சொர்க்கத்துக்கு போவானான்னு கேக்குறான். அதுக்கு அவ, சொர்க்கத்துக்கு தான் போவன்னு சொல்றா. உடனே இவன், நீ கடைசி வரைக்கும் பொய் தான் சொல்லுவியான்னு அப்படியே செத்துறான். இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து பாக்குறாங்க. மதர் என்ன பண்றாங்கன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் அதுல போய் நிக்கிறா.
அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க போல. இப்பயும் மலை மேல இருந்து ஒரு கிராமத்தை பாக்குறா. அங்க பாத்துட்டு நான் அங்க போக போறேன்னு சொல்றா. அதுக்கு பட்டிலும் என்ன சொல்றா, இங்க போக வேணாம், அங்க போனா மறுபடியும் நம்ம பிரச்சனை மாட்டிப்போம், நம்ம வேற எங்கனா போலாம், வெனிஸுக்கோ இல்ல ஸ்பெயினுக்கோ போலாம்னு சொல்றா. அதுக்கு பெனடினா என்ன சொல்றா, அது நான் பாத்துக்கிறேன், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உடனே இவ்வளவு கோவம் வந்து, உன்னை யாரு பாத்துப்பா, உன்னோட கனவனா இல்ல இயேசுவா, இதுக்கப்புறம் நடிக்காத, நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரியணும். அந்த பீஸ் எடுத்து காட்டுறா. உனக்கு வந்த ரத்தம் எல்லாமே நீயா பண்ணிக்கிட்டது, இதுக்கப்புறம் போய் சொல்லாத, சொல்லு உண்மைய சொல்லு, உண்மையாவே நீ என் மேல அன்பு வச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, இல்லனா என் பேச்ச கேட்காம நீ அங்க போனா உன்ன மறுபடியும் எரிச்சிருவாங்க, உன்னை காப்பாத்தின மக்கள் தான் உன்னை எரிக்க வந்தாங்க, அது தெரியுமா உனக்கு, நீ இவ கேக்குறா. உடனே பெனடெட்டா என்ன சொல்றானா, என்ன எரிக்க மாட்டாங்க, அப்படியே என்ன எரிச்சாலும் நான் எரிய மாட்டேன், கடவுள் என்ன காப்பாத்துவாரு, அப்ப நீ பாப்பல அங்க உள்ள மக்களும் என்ன நம்புவாங்கல, நீ என்ன புரிஞ்சுப்பல, அதுதான் உனக்கு கிஃப்ட்னு அவளுக்கு கிஸ் பண்றா. அவ சொல்றதுல இவளுக்கு சுத்தம் கூட நம்பிக்கை இல்ல. அவ சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இவ பயங்கரமா கத்துறா, போ திருப்பி போ, உன்னை கண்டிப்பா எரிச்சிருவாங்க, சாத்தான் கிட்டே போன்னு பயங்கரமா கத்துறா. ஆனா பெனடெட்டா நடந்து போயிட்டே இருக்கா. அதோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. கடைசியா ரெண்டு மூணு லைன்ல இத்தாலியன்ல போறாங்க, நமக்கு அது ஒண்ணும் புரியல. ஆனா உண்மையாவே இவள கர்த்தர் தான் வந்து காப்பாத்தினாரா, இல்ல கையில ரத்தம் வந்தது, தலையை கிழிச்சுக்கிட்டு ரத்தம் வந்தது, எல்லாமே இவளா பண்ணால என்னன்னு இது வரைக்கும் எனக்கும் புரியல. உங்களுக்கு ஏதாவது இந்த படம் பார்த்து புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் எதை சொல்ல வருதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. படம் பாக்குறதுக்கு ஏதோ 1918ல எடுத்த மாதிரி இருக்குது. ஆனா இந்த படத்தை எடுத்தது போன வருஷம் தான். ஆனா இந்த படத்துல வர கதை எல்லாமே உண்மையான ஸ்டோரின்னு சொல்றாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான படத்தோட வரேன். தேங்க்யூ.